Hi friends, this is Vivi Academy and Jyothi. So in the video, we will see the 12th polity new book la first lesson. We will see the last lesson in the balance in the video. We will see the last lesson in the video. So now we will see the last lesson in India will Nadal Mantra Makkalachi. So this is the importance of the lesson. உறுப்பு 79 கீழ் வந்து இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும், அதோட ரெண்டு ஹவுஸ், அதாவது மாநிலங்களவை மக்களவைன்னு ரெண்டு ஹவுஸ் இருக்கணும். இதை சொல்கிறது வந்து உறுப்பு 79. இதை வந்து நம்ம மாநிலங்களவை மக்களவைன்னு சொல்லுவோம், இது நமக்கு தெரிஞ்சே தான். ஸோ மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து மேலவை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக கீழவை அப்படிங்கிறது வந்து மக்களவை அப்படின்னு அழைக்கப்படுது. அதை தாங்க கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையில் பார்த்தோன்னா 250 உறுப்பினர்களை கொண்டதாகும். இதில் 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். மீதமுள்ள 238 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஸோ இதுவும் தெரியலையா, மாநிலங்களவையோட மேக்ஸிமம் வந்து 250 மெம்பர்ஸ். இதில் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க, 238 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்ததாக மக்களவையை பொறுத்த வரைக்கும், அதாவது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 543 உறுப்பினர்களை கொண்டதாகும். இதில் வந்து தொகுதி வாரியாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அதாவது எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மேலும் 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. ஸோ மேலவைக்கு எத்தனை பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க, மக்களவைக்கு அதாவது லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கங்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை அப்படின்ட்டு. இதில் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் தான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்னு வாக்காளர்களாக இருப்பாங்க. இதன்படி தான் வந்து இவங்க ஓட்டு போடுறதை பொறுத்து தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது தான் 238 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அதாவது மக்கள் மூலமாக அந்த எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படுவாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்ததாக மக்களவையை பொறுத்த வரைக்கும் 545 உறுப்பினர்கள், இதில் வந்து 543 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க, இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 5 ஆண்டுகள் வந்து மக்களவையோடது, அதாவது லோக்சபாவோட காலம் வந்து 5 ஆண்டுகள். இதில் வந்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அதே மாதிரி மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் இது நிரந்தரமான அமைப்புன்னு சொல்லுவாங்க, இதோட காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள் வரும். இதில் 3/3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படித்தே தான். அதுதான் மாநிலங்களவையின் பொருத்தப்பாடு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை வந்து மேலவை என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பெயர் வந்து 1954 ஆகஸ்ட் 23 மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ மாநிலங்களவையை வந்து மேலவை அப்படின்ற பேர் எப்போது கொடுக்கப்பட்டனா 1954 ஆகஸ்ட் 23. இந்த மாநிலங்களவையின் உருவாக்கம் வந்து மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட்ஸ் திட்டம் மூலமாக இது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை வரம்புக்கு உட்படுத்தப்பட்ட வாக்குரிமையுடன் கூடிய சட்டமன்றம் தான் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோடு 2வது மாநிலங்கள் குழு, அவை இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1921 முதல் மாநிலங்கள் குழு அவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அன்றைய மாநிலங்கள் குழு அவையில் தலைவராக கவர்னர் ஜெனரல் வந்து செயல்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து சட்டமன்றங்களின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 238 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவை ஒரு கூட்டாட்சி அமைப்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் குடியரசுத் தலைவரால் 12 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துதான். அடுத்ததாக இந்த மாநிலங்களவையோட தலைவர் யாராக இருப்பாங்கன்னு பார்க்கும்போது குடியரசு துணைத் தலைவர் வந்து செயல்படுவார். அவர் இல்லாத நேரங்களில் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசு துணைத் தலைவர் இவர் வந்து அவையை நடத்துவார். அடுத்ததான் மாநிலங்களவையோட முதல் கூட்டம் எப்போது அப்படின்னா 1952 மே 13 தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மாநிலங்களவையில் பல பிரிவுகள் விவாதங்கள் நடைபெறுகின்றன. அரை மணி நேர விவாதம், குறுகிய கால விவாதம், அடுத்ததான் பொதுநலன் அடிப்படையிலான தீர்மானங்கள் மீதான விவாதங்கள். ஸோ விவாதங்களோட வகைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மாநிலங்களவையில் வந்து ஆட்சி மொழியாக வந்து ஹிந்தியை கொண்டு வரணும்னு சொல்லும்போது அண்ணாதுரை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு உறுப்பு 343 ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963 பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்சி மொழியின் சட்ட முன்வரைவு 1963 அறிமுகம் செய்யப்பட்டது.
ஸோ அதாவது ஆட்சி மொழிக்கான மசோதா முன்வரைவுனா அதுதான் மசோதா வந்து 1963 அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிஎன் அண்ணாதுரை வந்து ஒன்று சொல்லிப்பார், இந்தியா ஒரு பொதுமொழியை கொண்டிருக்க வேண்டும் என்றும் இக்கருத்து ஒப்புக்கொள்ளப்பட்டால் இந்திய மொழிகளில் ஒன்று பொதுமொழியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிப்பார். அடுத்ததாக பார்க்கும்போது, இந்தியா ஒரு நாடு அல்ல, பல்வேறு இனக்குழுக்களை கொண்டது. இந்தியா பல்வேறு மொழிக்குழுக்களை கொண்டுள்ளது. எனவே இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைப்பதே சரியாகும். எனவே தான் ஆட்சி மொழியாக ஒரு பொதுமொழியை நம்மால் காண இயலவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய மொழிகள் இருக்குது, அதனால் ஒரு மொழியை மட்டும் ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பார். அரசு வந்து வந்தே மாதரம் ஜனகணமன என்ற இரு தேசிய கீதங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த இரு தேசிய கீதங்களுமே வந்து இந்தி மொழியில் எழுதப்படலை, அவை வந்து வங்க மொழியில் எழுதப்பட்டிருந்தவை. இந்தியாவில் 42 விழுக்காடு மக்கள் பேசும் மொழி தான் வந்து இந்தி. அதுவும் கூட எந்த மாதிரியான, அதாவது இந்தியா முழுவதும் பேசப்படுதா இந்த 42% அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, ஒரே இடத்தில் நெருக்கமாக அடர்த்தியாக குவிந்துள்ள மக்களால் தான் இது பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த மாநிலத்தவர்களாக இதை பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த அதாவது இந்தியாவோட மேலே இருக்கிற அந்த மாநிலங்கள் மட்டும்தான் பேச முடியுது அப்படின்றதுனால இந்திய வந்து எப்படி வந்து ஒரு இந்த மொழியாக கொண்டு வர முடியும், ஆட்சி மொழியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வாதிட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மாநிலங்களவையில் கூட்டத்தொடர் வரும் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மூன்று கூட்டத்தொடர்கள் வந்து மாநிலங்களவை ஆண்டுக்கு மூன்று கூட்டத்தொடர் நடத்தப்படும். அதில் முதல் கூட்டத்தொடர் வந்து நிதிநிலை கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து பிப்ரவரி டு மே மாதத்துலேயும். இரண்டாம் கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்க, இது ஜூன் டு ஆகஸ்ட்லேயும். மூன்றாம் கூட்டத்தொடர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்க, இது வந்து நவம்பர் டு டிசம்பரில் இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் நம்ம ஆல்ரெடி அப்போ பார்த்தோம் இல்லையா, 1952 மே 13 அன்று நடந்தது. அடுத்ததாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில், அதாவது 1952-57 ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் வந்து விமர்சிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஜாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் என்று விமர்சித்தனர். ஸோ ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்தை வந்து விமர்சித்தாங்க, ஏன்னா அவர் வந்து கல்வி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், அதனால் மீண்டும் வந்து மேலாதிக்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி விசாரிச்சிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, விமர்சிச்சிருப்பாங்க. பின்னர் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் வந்து அமைச்சரவையில் 1954 அரசின் கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் வந்து இந்த திட்டத்தை வந்து ரத்து செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொண்டு வந்தது, அடிப்படை கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது வந்து ராஜாஜி. ஸோ அது யார் பீரியடில் வந்து நீக்கப்பட்டதுன்னு கேட்டால் காமராஜர் பீரியடில், 1954 நீக்கினது வந்து அப்போது இருந்த கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம். ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் தொடரப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் கொண்டு வந்த அந்த கல்வி திட்டத்தை தான் நீக்கினாங்க, ஆனால் நிலச்சட்டங்கள் வந்து தொடரதான் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். இது வந்து உறுப்பு 1 சொல்லப்பட்டிருக்குது, இது தெரிஞ்சது தான். அடுத்ததாக சென்னை மாகாண தலைவர் சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 மதராஸ் சட்டமன்றம், அதை வந்து செனட் அவைன்னு சொல்கிறாங்க, மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாகம் வளாகத்தில் தாக்கல் செய்தார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்டு முதல் நிதிநிலை அறிக்கையை யார் சொன்னாங்கன்னு சொல்லும்போது ராஜாஜி, இயர் வந்து 1937. அடுத்ததாக 1964 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சிஎன் அண்ணாதுரை வந்து முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன, இது வந்து அங்கீகரிக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 5 முதலமைச்சராக இருந்த கருணாநிதி வந்து பல சட்டங்களையும் தீர்மானங்களையும் கொண்டு வந்துள்ளார். அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு அதாவது மசோதா என்னன்னு பார்க்கும்போது, பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குகிறது. இதுதான் இவர் கொண்டு வந்த கடைசி மசோதா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதாவது அஇஅதிமுக இருக்கு இல்லையா, அதில் எம்ஜிஆர் வந்து 10 ஆட்சி செஞ்சார், அதாவது 1977-87 வரைக்கும். இவர் வந்து வருவாய் நிர்வாகத்துறையில் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன இவரோட காலத்தில். குறிப்பாக சொல்லணும்னா வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து விஏஓ எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து கிராம அலுவலர் அதாவது விஏஓஸ்க்கு வந்து இது வழியாக வாரிசு அடிப்படையில் தான் வந்து கிராம நிர்வாக அலுவலர்லேருந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து கர்ணம் அப்படின்னு அந்த பதவிக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை ஒழிச்சது வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாகவும் மேம்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. அதில் வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வந்து 50% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எப்பவும் கேட்டால் 1992 எந்த ஆணையம் மூலமானால் மண்டல ஆணையம். இந்த இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் வந்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 69% எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு +1 புக்கில் நியூ புக்கில் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஆனால் இருக்கிறது வந்து 69% தான். இது வந்து பட்டியல் 9 வச்சுருக்காங்க, இதுவும் தெரியும் இல்லையா. பட்டியல் 9 வச்சா யாரும் அதை வந்து எந்த விதமான கேஸும் அதில் போட முடியாது. அதனால் அடுத்ததான் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 189 உறுப்பினர்கள் வந்து பொது தொகுதிகளில் இருந்தோம், 45 உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்றத்திலோட முதல் கூட்டத்தொடர் அப்படின்னு பார்க்கும்போது பொது தேர்தலை தொடர்ந்து 3/5/1952 அன்று தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து 12 வந்து மாநிலங்களவைக்கும் 2 வந்து மக்களவைக்கும், அதாவது லோக்சபாக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இங்கே மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆளுநரால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும், ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி மட்டும். எந்த உறுப்பின் கீழ்னா உறுப்பு 333 கீழ் ஆளுநரால் ஒரே ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. அடுத்ததாக 16/5/2016 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததையொட்டி 15வது தமிழக சட்டமன்றம் 21/5/2016 அன்று அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தேர்தல் நடந்தது இல்லையா, அது வந்து 15வது தமிழக சட்டமன்ற தேர்தல். ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையோட டேட்டும் லாஸ்ட்டாக அமைக்கிற டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பொது கணக்குக்குழு கொடுத்துருக்காங்க. மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்குக்குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 1967-68 வந்து முதல் முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1950 ஜனவரி முதல் 2018 வரை இக்குழு வந்து 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது கணக்கு குழுவை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்திய அரசமைப்பு திருத்த சட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அரசமைப்பை பாதுகாப்பதிலும் அரசமைப்பிற்கு விளக்கம் அளிப்பதிலும் நமது நீதித்துறை முக்கிய பங்காற்றுகிறது. மாறிவரும் சமுதாய சூழல்களுக்கு ஏற்ப தேவையான திருத்தங்களுக்கு இந்திய அரசமைப்பு இடமளித்து ஏற்கிறது. அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி சில சட்டங்களை நம்ம திருத்திக்கிறோம் இல்லையா தேவைக்கேற்ற மாதிரி, அதுதான் சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்தில் போதுமான நெகிழ்வுத்தன்மை கொண்டுள்ளதால் ஒரு இறுக்கமான சட்ட புத்தகமாக நமது அரசமைப்பு மாறாமல் உயிரோட்ட ஆவணமாக திகழ்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உயிரோட்ட ஆவணம் எதுன்னு கேட்கல, நம்மளோட சட்ட புத்தகம் தான். அடுத்ததான் இந்திய அரசமைப்பு சட்ட உறுப்பு 368 கீழ் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அரசமைப்பிற்கு அதிகாரங்களை பயன்படுத்தி அரசமைப்பில் வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு சட்டத்திலும் சேர்த்தல் நீக்கல் மாற்றம் ஆகிய கொண்டு வரும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான். ஸோ நம்ம அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த விதிகளெல்லாம் பற்றி 368 கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்ததான் 3 வகையான அரசமைப்பு திருத்த சட்ட வகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று வந்து தனி பெரும்பான்மை, அதாவது சேர்த்தல் அப்படிங்கிறது. அடுத்ததாக 2வது வந்து நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை பெறுவதன் மூலம் திருத்த சட்டம் கொண்டு வருதல், அதாவது மெஜாரிட்டி ஓட்ஸ் அது மூலமாக கொண்டு வர்றது. மெஜாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவையில் இருப்போரில் அன்னைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ப்ரெசென்ட் ஆயிப்பாங்க இல்லையா, அவங்கள 2/3 உறுப்பினர்கள் ஆதரவு மற்றும் குறைந்தது மொத்த உறுப்பினர்களில் 50% கிடச்சா அந்த இது வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டுரும். அதான் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை பெறுவதுடன் மொத்தமுள்ள மாநில சட்டமன்றங்களில் சரிபாதி சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெறுதல். அடுத்ததாக சட்ட திருத்த முன்வரைவு அனைத்தும், அதாவது மசோதாக்கள் அனைத்தும் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இவ்வாறு அனுப்பப்படும் அரசியல் சட்ட முன்வரைவுகளை வந்து திருப்பி அனுப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மசோதா வந்து நம்ம அனுப்புகிறோம் சைன் வாங்குறதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட, அப்படின்னா அவர் வந்து அதை திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அரசியல் திருத்த சட்டம் விவகாரங்களில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுன்னு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள்
அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உறுப்பு 368 ரெண்டாவது விதியின்படி அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளையுமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு கொடுத்துருக்காங்க. அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தான் வந்து தனிநபர் முன்வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது. தனிநபர் சட்ட முன்வரைவு என்பது அமைச்சரவையிலோ அல்லது நிர்வாகத்திலோ உறுப்பினராக இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒருவரால் முன்மொழியப்படுவது தான் வந்து தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு சொல்கிறாங்க. இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் வந்து அடுத்தடுத்த வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளில் தான் வந்து பிற்பகல் 2-6 வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னா தனிநபர் சட்ட முன்வரைவு பற்றின விவாதம். இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வர ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வந்து முன்னறிவிப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் முன்வரைவுகள் நிராகரிக்கப்பட்டாலும் அது ஆட்சியில் எந்த பாதிப்பையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து தனிநபர் சந்தேகம் தானே அது இல்லையா. அதனால் இதுவரை நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளனா 14. கடைசியாக நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு வந்து 1970 நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக அரசமைப்பு திருத்தம் கோரும் முன்வரைவுகள் கூட தனிநபர் முன்வரைவுகளாக ஏற்கப்படலாம், ஆனால் நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசமைப்பு திருத்தத்தை கோரும் முன்வரைவுகள் தனிநபர் முன்வரைவுகளாக ஏற்கப்படலாம், ஆனால் நிதி சார்ந்தது மணி பில்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தனி சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இங்கே வந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தனிநபர் சட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஹெட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. இஸ்லாமிய வகுப்பு வாரிய சட்ட முன்வரைவு. ஸோ இதெல்லாமே கொண்டு வரப்பட்டது வந்து 1952, ஆனால் நிறைவேற்றப்பட்டது வந்து 1954. ஸோ இதில் வந்து இந்த உறுப்பினர் பெயர் இல்லாட்டா கூட ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு அந்த ஹெட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. அது எந்த இயரில் கொண்டு வரப்பட்டது அண்ட் நிறைவேற்றப்பட்ட நாள் இது. அது அடுத்ததாக வந்து இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு வந்து 9 இது வந்து மக்களவையிலையும் 5 இது வந்து மாநிலங்களவையிலையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து 14 கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடந்த 3 மக்களவைகளில் அறிமுகமான விவாதிக்கப்பட்ட தனிநபர் முன்வரைவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16வது மக்களவையில் 206 தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செய்யப்பட்டது, ஆனால் அதில் 6 மட்டும்தான் வந்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3 பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014 கொடுத்துருக்காங்க. 3 பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு திருச்சி சிவா அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாலினத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் தனிநபர் சட்ட முன்வரைவு இதை கொண்டு வந்தது வந்து திருச்சி சிவா அவர்களால். அடுத்ததாக ஒரு பாக்ஸில் இந்த சட்ட முன்வரைவு 2015 ஏப்ரல் 24 அன்று மேலவையில் நிறைவேறியதுன்னு கொடுத்துருக்காங்க. 2016 பிப்ரவரி அன்று 26 அன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ 2016 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த சட்ட முன்வரைவு வந்து 45 ஆண்டுகளுக்கு பின் மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உறுப்பு 370 அதாவது ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து பற்றி கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சியை வழங்குகிறது. அதாவது இராணுவம், வெளியுறவு, தொலைத்தொடர்பு, நிதி இந்த துறைகளை தவிர மற்ற எல்லா துறைகள்லையும் வந்துட்டு மாநில அரசுகளோட ஒப்புதல் இல்லாமல் சட்டம் இயற்ற முடியாது ஜம்மு காஷ்மீரில். ஆனால் இப்போ வந்து இந்த 370 நீக்கிட்டாங்க. ஆனால் அதில் இருந்த சிறப்பு அம்சங்களை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் குடியிருக்கும் மக்கள் வந்து குடியுரிமை, சொத்துரிமை, அடிப்படை உரிமை ஆகிய உரிமைகளுக்கு இந்தியாவில் பிற குடிமக்களிடமிருந்து வேறுபட்டு சிறப்பு சட்டத்தொகுப்புகளை கொண்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. அடுத்ததாக உறுப்பு 360 கீழ் ஒரு மாநிலத்தின் மீது நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யும் மத்திய அரசின் அதிகாரம் இந்த மாநிலத்திற்கு செல்லாது. ஸோ இங்கே வந்து போடுறாங்க இல்லையா நிதிநிலை நெருக்கடி நிலை, அது 360 அது வந்து அந்த ஜம்மு காஷ்மீருக்கு செல்லாது. போர் மற்றும் வெளி ஆக்கிரமிப்பு ஆகிய சூழ்நிலைகளின் போது மட்டும் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதோட வரலாற்று சுருக்கம், அதாவது இந்த 370 ஏன் கொண்டு வந்தாங்க அந்த வரலாற்று சுருக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து இந்திய அரசின் இந்திய ஒன்றிய அரசின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இணைப்பு தொடர்பாக மன்னர் ஹரீஷுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறமா ஜம்மு காஷ்மீரோட நம்ம கூட சேர்க்கறதுக்காக ஹரீஷ் அப்படிங்கிறவர் கூட அந்த மன்னர் கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது.
1974 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வந்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஷேக் அப்துல்லா அப்படிங்கிறவர், அவர் வந்து ஹரிஷிங்காலால் நியமிக்கப்பட்டவர், அவர்கிட்ட பேசி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்காங்க. 1952 டெல்லி உடன்படிக்கையில் இது வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு வந்து தனி கொடி அமைச்சு கொடுக்கறது, அடுத்ததாக அவங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து 1952 டெல்லி உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதன் விளைவாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டும் அந்த மாநிலத்துக்கே ஆன அரசமைப்பு மூலம் ஆளப்படுகிறது. இதற்கான தனி குடியுரிமை சட்டம் இருக்குது, சொத்துரிமை சட்டம் இருக்குது, அடிப்படை உரிமைகள் இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாகவே இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரின் அமைப்பு முதல் உறுப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறுகிறது. அடுத்ததாக இப்படியும் உறுப்பு 5 படியும் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களுக்கான சட்டம் இயற்றும் அதிகார வரம்பு கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாறத்தக்கதாகவும் அமைகிறது. அதாவது 5 உறுப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய நாடாளுமன்றத்தில் சில அதிகாரங்கள் மட்டும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும், சில அதிகாரங்கள் வந்து மாற்றத்தக்கதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. அவங்களுக்கு உண்டான, அதாவது நமக்கு உண்டான மூவர்ண தேசிய கொடியை அவங்க சின்னங்களையோ நம்மளோட மூவர்ண கொடியையோ வந்து அவமதிச்சா அது வந்து ஒரு குற்றமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஷேக் அப்துல் பண்டிட் ஜவர்கள் இது அவங்களோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் தலைமை அரசு தலைமை பதவியான, அதாவது ஜம்மு காஷ்மீரில் முதலமைச்சரோட பதவியை என்னென்னு சொல்லுவாங்கன்னா சதா ஐ ரியாசத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாநில சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்ததாக மாநிலத்தின் மீது உறுப்பு 352 பிரகடனம் செய்யப்படுவதை டெல்லி உடன்படிக்கை எதிர்த்தாலும் மாநிலத்தின் மீது பொது அவசர நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 352 அங்கே செயல்படுத்த முடியாட்டாலும் அந்த அதிகாரம் கூட குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது, அதை வந்து அவர் செயல்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான், ஆனால் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை இருக்கும். அம்மாநில மக்கள் வந்து இதர மாநில மக்களுடன் மனோரவு கொள்ளும்போது, அதாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் குடியுரிமை வந்து ரத்தாகிடும். அடுத்ததாக காஷ்மீர் மாநில சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஆண்டுகள். இங்கே வந்து கட்டாய கல்வி சட்டம், தகவல் உரிமை சட்டம், கணக்கு தணிக்கை உள்ளிட்ட பெரும்பாலான இந்திய சட்டங்கள் வந்து இம்மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த 370 படி வெளி மாநிலத்தில் யாரும் வந்து ஜம்மு காஷ்மீரில் சொத்து வாங்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தாக இருந்திருக்குது. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் பகுதி சிறப்பு தகுதி வழங்கும் வகையில் அரசமைப்பில் இணைக்கும்படியான பொருத்தமான உறுப்புகளை முன்விரைவு செய்யும் பொருட்டு அன்றைய சட்ட அமைச்சர் அம்பேத்கரை சந்தித்து ஆலோசிக்கும்படி காஷ்மீர் தலைவர் ஷேக் அப்துல்லாவை 1949 நேரு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அரசமைப்பு 21 கீழ் தற்காலிக மற்றும் இடைமாற்றம் வழங்குதல் என்னும் தலைப்பின் கீழ் இந்திய அரசமைப்பு திருத்தப்பட்டு காஷ்மீருக்கு வந்து 370 சேர்க்கப்பட்டது, அதாவது சிறப்பு தகுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசமைப்பு உறுப்பு 370 கீழ் ஜம்மு காஷ்மீர் அரசின் எல்லைகளை குறைக்கவோ விரிவாக்கம் செய்யவோ வந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணுமே முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உறுப்பு 370 வந்து இந்திய அரசமைப்பின் முதன்மை வரைவாளர் அம்பேத்கர் வந்து இதை நான் எழுத மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். அதுக்கு பதிலாக எழுதினவர் வந்து கோபாலசாமி இந்த பிரிவை வந்து எழுதினார், அதாவது 370 வந்து எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது பார்த்துக்கோங்க, பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சங்கரலிங்கனார் பற்றி கொடுத்துருக்காங்க. 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 வந்து காங்கிரஸில் வந்து இணைஞ்சார். அடுத்ததாக ராஜாஜியோட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். 1930 வந்து காந்தியோட தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் வந்தையும் போராட்டத்துலேயும் வந்து பங்கு பெற்றார். அடுத்ததாக மதராஸ் மாநிலத்தில் இருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்ட தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமலு வந்து 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, பொட்டி ஸ்ரீராமலு வந்து எப்போ வந்து இந்த போராட்டம் நடத்திட்டானா 1952. எதுக்காகன்னா மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
இதைத் தொடர்ந்து 56 வந்து மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி, நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே சங்கரலிங்கனார், இவர் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காரு. பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் வந்து தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. 75 நாட்கள் போராடியிருக்காரு. 1956 அக்டோபர் 13 நாள் அன்று இவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தின் 76 நாள் வந்து சங்கரலிங்கனார் உயர் நீத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தமிழ்நாடு வந்து பெயர் மாற்றத்துக்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் யாருன்னு கேட்கலாம், இவர் வந்து சங்கரலிங்கனார். ஸோ இந்த டேட்ஸும் முக்கியம் பார்த்துக்கோங்க. 76 நாள் போராடியிருக்காரு, 76 நாள் வந்து இறந்து போயிருக்காரு. அடுத்ததாக தமிழ்நாடு அப்படின்ற ஹெட்டிங் கீழே மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/1956 முதல் 10/10/1956 அதாவது 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ஸோ நம்ம இப்போ பார்த்ததை வந்து இவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் வந்து 1968 மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1968 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, 69 வந்து நடைமுறைக்கு வந்தது. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் அப்படின்னு யாரும் கேட்டாலும் அதுவும் இந்த சங்கரலிங்கனார் தான். அடுத்ததாக தேர்வுக்குழு பற்றி கொடுத்துருக்காங்க. தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்டிருக்காங்க. இந்த தேர்வுக்குழு முறை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். அதாவது 125 படி எந்த ஒரு மசோதா இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சட்டமாக ஆக்கணும்னா அது வந்து ஃபஸ்ட்டாக மசோதான்னு சொல்லுவாங்க. அந்த மசோதாவை வந்து எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வந்து இதை வந்து இதை பற்றி நீங்கள் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 வந்து குறைந்தபட்ச உறுப்பினர்களாக கோரம் அவையில் இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு முன்வழியப்படும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வியின்றி முடிந்தால் அவைக்கு தலைமை ஏற்பவரின் முடிவே இறுதி முடிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஓட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு சட்ட முன்வரைவு இருக்குது, அதில் வந்து ரெண்டு ஹவுஸ்மே வந்துட்டு சமமான வாக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வெற்றியா தோல்வியான்னு முடிவு பண்ணுறது வந்து அந்த தலைவரோட சபாநாயகரை பொறுத்தது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கென ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு அமைத்து கொள்ளலாம். இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அதனை மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவரது முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு மசோதாவை எப்படி சட்டமாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு அவையால் நிராகரிக்கப்படும் போதும் அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போதும் அல்லது 6 அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போதும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு ஹவுஸையுமே கூட்டி, அதாவது ஈரவைகளின் கூட்டு கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மசோதா வந்து நிறைவேறவே இல்லை, நிறைய இழுபறியில் இருக்குன்னா, அதாவது 6 கிட்டத்தட்ட 1.5 இழுபறியில் இருக்குன்னா குடியரசுத் தலைவர் வந்து கூட்டு கூட்டத்தை வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். ஸோ இதில் வந்து பெரும்பான்மை வாக்குன்னா மெஜாரிட்டி இது கிடைக்கணும் அப்படின்றப்ப அது வந்து சட்டமாக்கப்படும். ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியல் அரசியமைப்பு திருத்த சட்டம், அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை மணி பில் அப்படின்றப்ப இந்த கூட்டு கூட்டத்தினை வந்து கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாவின் முதல் பிரதமர். இந்த ஹெட்டிங்கு கீழே நமது அரசமைப்பின் வெற்றிகரமான பணி அது நெருக்கமான மக்களாட்சி அமைப்பான நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுக்கிடையே நெருக்கமான கூட்டுறவை கோருகிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்கலாம், நேரு. அடுத்ததான் இங்கே வந்து மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். உட்பிரிவு அப்படிங்கிறதுல வந்து ஒரு சட்ட முன்வரைவில் வரிசை எண்ணிடப்பட்ட பத்தி அப்படிங்கிறது தான் உட்பிரிவு. அடுத்ததாக கேள்வி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 வந்து உறுப்பினர்களோட கேள்விக்கு ஒதுக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து கேள்வி நேரம். அடுத்ததாக கோரம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, நாடாளுமன்ற அவை அல்லது பல்வேறு பணிகளுக்காக உருவாக்கப்படும் குழுக்களின் கூட்டத்தொடர் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை தான் வந்து கோரம்னு சொல்கிறோம். அவையோட மொத்த உறுப்பினர்களில் 1/10 உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் வந்து கோரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, கோரம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டவரை குழு தலைவர் வந்து B.R. அம்பேத்கர். ரெண்டாவது க்வெஸ்சன், இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2, அதாவது அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். அடுத்ததாக நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். இந்த ரெண்டும். அடுத்ததாக 3வது க்வெஸ்சன், 101வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் எது பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. இதுதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு உள்ளது பார்க்கலாம், சரக்கு மற்றும் சேவை வரி வந்து 101வது திருத்தச் சட்டம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணைய திருத்தச் சட்டம் வந்து 102. வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18 குறைப்பு, இதோட திருத்தச் சட்டம் வந்து 61. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 4வது, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு எடுத்துக்கொண்டது, எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1946 December 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததான் 5வது க்வெஸ்சன், மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 1968. ஸோ 69 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். 6வது க்வெஸ்சன், இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து முகப்புரை. 7வது க்வெஸ்சன், முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் வந்து எதை குறிக்கிறதுங்கிருக்காங்க. இந்திய மக்கள். ஸோ இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால் நாம்ங்கிறது வந்து இந்திய மக்கள். கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன கேட்காங்க. ஃபஸ்ட்டு இறையாண்மை, சமதர்மம் மதச்சார்பின்மை, அடுத்ததாக வந்து மக்களாட்சி குடியரசு, இப்படி தான் வந்து இடம்பெற்றிருக்குது. 9வது, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250, அதாவது மேக்ஸிமம், இப்போ இருக்கிறது வந்து 245. 10வது க்வெஸ்சன், அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து திட்ட ஆணையம்ன்றது ஆன்சர். 11வது க்வெஸ்சன், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் வந்து 9 December 1946 January 24, 1950 வரைக்கும். மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க, மாநிலங்களவை. 13வது க்வெஸ்சன், இந்திய அரசமைப்பு உறுப்பு வந்து 333, ஒரு உறுப்பினரான ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 14வது க்வெஸ்சன், தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, 234. 15வது க்வெஸ்சன், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. காரணம் வந்து அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். ஸோ இதில் வந்து கூற்று காரணம் ரெண்டும் வந்து சரியானதுதான், சரியான விளக்கம். 16வது க்வெஸ்சன், இந்திய அரசமைப்பு மிகவும் நெகிழும் தன்மை கொண்டது, இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் வந்து இரண்டும் சரியானது, சரியான விளக்கமாகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெசன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.